உங்ககிட்ட வள்ளலாரை பற்றி தான் சொல்ல போகிறேன். வள்ளலார் அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தான் நான் கூறுன்னு சொல்ல போகிறேன். வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது, எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது, அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதைக் கண்டான். அதனை தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான். தங்க தடுக்குகளை மெதுவாக கழற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண்மூடிபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கனை கழற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பப்படுத்தார். அவன் அதையும் கழற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை இரண்டும் தங்க தடுக்கன்கள், குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே இரண்டு கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு திரும்பி படுத்தேன் என்றார். அதாவது நீ எடுத்துன்னு போகிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி திரும்பி பார்த்தேன். நீ வந்து ஒரு பக்கம் கழட்டிட்டேன், இன்னொரு பக்கமும் கழட்டின்னு போகணும்னு தான் நான் வந்து படுத்தேன். நீ வந்து ஒரு தோடோட போயிருந்தேன் அப்படின்னா அங்கே வந்து உன்னை வந்து திருடன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நீ ரெண்டு எடுத்துன்னு போனால் உன்னை வந்து யாரும் அந்த மாதிரி வந்து சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து வள்ளலார் வந்து சொல்கிறாங்க. வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் விட்கி தனை குலைந்தான். ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போய் நம்மளால் பார்த்தீங்கன்னா தலையை வந்து கீழே போட்டப்பல. இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். வள்ளலாருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எண்ணம், படுத்து நிற்கிறாங்க, வரான் ஒருத்தன் தோட கழட்டுறான், ஒரு பக்கம் கழட்டினு போனால் வந்து திரட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சு போடுவாங்க, இன்னொரு பக்கம் கழட்டினு போட்டு சொல்லிட்டு திரும்பி போடுத்து இன்னொரு தோடையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து பத்திரமாக எடுத்துட்டு வித்துரு இது வந்து தங்க தடுக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். அவன் வந்து ஏழ்மையால் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறான், அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு வள்ளலார் இந்த ஒரு இடத்துல அவங்க அவங்களுடைய கேரக்டர் வந்து நிரூபிச்சிருக்காங்க. வள்ளலார் மக்களின் பசிப்பிணிப்பை கண்டு உள்ளம் வாடினார், அதனை நீக்க விரும்பினார். தம் பெரும் முயற்சியில் வடலூரில் சத்திய தர்ம சாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். வள்ளலார் தொடங்கியது, வள்ளலார் வடலூரில் சத்திய தர்ம சாலை அப்படின்றத பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லோரும் நோட் பண்ணிங்க, இது வந்து கண்டிப்பாக கொஷின்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சத்திய தர்ம சாலை, வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன்னு சொல்வது யார் அப்படின்னா வள்ளலார். வள்ளலாருடைய அந்த தர்மச்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா வடலூரில் இருக்குது. வடலூரில் சத்திய தர்மச்சாலை அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை தொடங்கினது யார் அப்படின்னா நம்முடைய வள்ளலார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரில் மனிதனை சேர் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கொரோனா டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த இதில் வடலூரில் பார்த்தீங்கன்னா உணவு வந்து கண்டினியூ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கொரோனா லாக்டவுன்ன்ற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்து சாப்பிட்ருந்தாங்களாம்.